காந்தாரா, என் ஒருவனால் மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னோடய ஃப்யூச்சருக்கும் போக முடியும், என்னோடய பாஸ்ட்டுக்கும் வர முடியும், என்னோடய ப்ரெசண்ட்டுக்கும் வர முடியும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலாக் கன்னட டயலாக்கோட ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அவர் மேலே இருந்து பார்க்குறாரு, மேலே இருந்து இந்த வாய்ஸ் வருது. அப்போ இந்த வாய்ஸ் வந்து யாரோடது அப்படின்றத இவர் வந்து என்னம்னா மேலேருந்து ஒரு இதோட காட்டுறாங்க. அப்போ இவர் வந்து கடவுளா இல்லை டெவிலா? ஏன்னா இந்து புராணங்களில் டெவில் வந்து ஆக்சுவலாக நரகம் வந்து பூமிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்து புராணங்கள் இருக்குது. அப்போ காந்தாரான்றது கடவுளா இல்லை டெவிலா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்மள்கிட்டயே விட்டுட்டாங்க மக்கள். நீங்களே இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, காந்தாரா இந்த படம் வந்து 2020 வெறும் ஒரு 40 கோடியோ 50 கோடியோ இவ்வளோ செலவில் எடுத்து இந்த படம்லாம் ஓடாது, சும்மா ஏதோ நிறையா ரிலீஸ் பண்ணுறோம், இதையும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ப்ரொடியூஸ் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு 40-50 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட 400 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அப்போ முடிவு பண்ணது தான், அதனால் அப்போ அவ்வளோ ஓடின ஒரே காரணத்துக்காக இப்போ இந்த படத்துக்கு 125 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதோட ரிஷப் ஷெட்டி அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஆல்சோ டைரக்டரும் அவர் தான். அவர் தான் டைரக்ட் பண்ணி அவர் தான் நடிக்கிறார். இந்த படத்தில் வந்து நிறையா டவுட் அண்டு நிறையா நம்மளுக்கு வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் கிடையாது. நம்ம காந்தாரா ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம்ல, அந்த மூவியோட பாஸ்ட், அதாவது ஆக்சுவலாக அந்த பாகுபலியில் வந்து நம்ம பாஸ்ட்டை தான் பார்ட் டூவாக காமிச்சிருப்பாங்கள, அதே மாதிரி தான் இதுவும். அவர் வந்து அந்த படத்தோட லாஸ்ட்டில் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே நின்றுட்டு டக்குன்னு மறைஞ்சு போவார். அப்போ அவர் வந்து கடவுளா இல்லை கடவுள்கிட்ட போயிட்டாரா இல்லை இறந்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த காந்தாரான்ற இந்த ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, அப்போ இதோட தொடர்ச்சியாக இன்னும் நிறையா படங்கள் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். கன்னட படம்னாலே காலி துப்பிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படின்னா கன்னட படம்னா ஓடாதுப்பா, அதெல்லாம் போய் எவன்ப்பா பார்ப்போம். முக்கியமாக சாமி படம், அந்த காலத்தில் நம்ம அம்மன் படம், இந்த மாதிரி நிறையா படங்கள் பார்த்தோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து மைண்ட் தாட் இதெல்லாம் ஓடுமா அப்படின்ற ஒரு இதை எல்லாருமே பார்க்க வச்சோம். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியாள் வர என்னடா இது, காரணம் அவரோட நடிப்பு, அந்த காந்தாரா வேஷம் போட்டு நடிப்பார்ல, அதுக்காகவே மக்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நடிச்சிருக்கார் அவர். ஸோ நான் வந்து இந்த படத்தை எப்படா வரும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் மேபி 2024 இன்னும் ஒரு வருஷம் இல்லை ஒரு மாதம் தான் இருக்குது, அப்போ வந்து ரிலீஸ் ஆயிரும். நான் வந்து ஆனால் இன்னும் அந்த மந்த் வந்து எந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத இன்னும் மென்ஷன் பண்ணலை. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன், நீங்களும் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்களா? அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, எப்படா படம் வரும் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக அவரோட நடிப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட ரத்தம் சொட்ட சொட்ட நடிச்சிருக்கார் இந்த இதில். அதை பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஆவலாக இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த படத்தில் எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.